ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு வயசு முடிஞ்ச குழந்தைங்களுக்கு எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. எங்கள் ஏரியா சைடு இருக்க பால்வாடி மிஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அங்கே தான் இப்போ தம்பி தூக்கிட்டு வந்திருக்கேன். உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஒரு அட்டையில் வந்து குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்பா அம்மா நேமு எழுதிட்டு ஃபோன் நம்பர் எழுதிட்டு ஒரு அட்டை நம்ம கையில் தராங்க. நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து குழந்தைக்கு ஹைட்டு வெயிட்டு இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அவங்க எழுதிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுக்குட்டி வந்து ஹைட்டுக்கு நிற்கவே இல்லை, ஒரே அழுகா. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு படுக்க வச்சு தான் அவனுக்கு வந்து ஹைட்டே எழுதுனாங்க. இப்போ வந்து ஹைட் வெயிட்லாம் வந்து விஷ்ணுக்கு எடுத்தாச்சு. இப்போ விஷ்ணுக்கு வந்து ஹைட் வெயிட் எடுக்கும்போது நான் எடுக்க முடியல, ஏன்னா வந்துட்டு சார் வந்து வெயிட்டுக்கே நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து பிடிச்சிட்டு இருந்தேன், ஸோ அதனால் எடுக்க முடியல, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த அட்டையை வந்து கொடுக்கணும். அவங்க வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட்டு இதெல்லாமே செக்கப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை நல்லா சாப்பிட்றாங்களா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து தம்பிக்கு செக்கப் பண்ணாங்க. தம்பிக்கு ஹைட்டு வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நல்லா இருக்குது, நிறைய தண்ணி கொடுங்க, பொதுவாக வந்து வெயில் காலத்தில் நிறைய தண்ணி கொடுங்க அவ்வளோதான் சொன்னாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. முக்கியமாக ஒழுங்காக சாப்பிடாத குழந்தைங்க அந்த மாதிரி ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஜிஹெச்சில் வந்து ஒரு வார்டு நம்பர் எழுதி கொடுத்து அங்கே போய் நீங்கள் பாருங்கள் செக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து செக்கப் பண்ணாங்க, அதுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நான் எதுக்காக வந்து இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே குழந்தைங்க இருக்கிறனால நமக்கு அது அவ்வளோக்கா தெரியாது. இந்த மாதிரி கேம்ப்பு அந்த மாதிரி போய் பார்த்தா தான் நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்க ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரிய வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன வந்து குழந்தைக்கு ப்ராப்ளம்னு சொன்னாவே அவங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சுருக்காங்க, குழந்தைய செக்கப் பண்ணுறாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடி வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்க வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் இருக்க நிறைய பெனிஃபிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வீடு தேடி நம்ம குழந்தைங்கள செக்கப் பண்ணி நம்மளை கூப்பிட்டு எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சைடு இருக்க ஏரியா சைடு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் போடும்போது கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு, ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ வந்து யாருமே வந்துட்டு பால்வாடியை வந்து அவ்வளோ அலட்சியமாக நினைக்காதீங்க, பால்வாடியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.